பேசலாமா? பேசிக்கிட்டீங்க. ஏய் வாங்க சார், பாருங்க. ரன் பேபி ரன் சூப்பர்ப் த்ரில்லர், உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. கிருஷ்ணகுமார் ஹேட்ஸ் ஆஃப் டீம். ஏன்னா த்ரில்லர்ஸ் சில டைம் வந்து நிறைய ஒரு க்ளூ கிடச்சிரும், இல்லைன்னா நம்மளாம் வந்து படம் பார்க்கும்போதே நிறைய இதுக்காக இதுதான் இருக்கும் அதுதான் இருக்கும்னு ஒரு நானே நிறைய கெஸ் பண்ணேன், பட் முடியல. ஐ திங்க் வெரி வெல் டிஸ்கைஸ்ட்னு சொல்லலாம். ஒரு ஒரு காமன் மேனோட ஸ்ட்ரகிள் வந்து எப்படி அந்த கேஸ் கண்டுபிடிக்காது, ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டீ பாலாஜி பர்ஃபார்மன்ஸ் எவ்ரி திங். இது வந்து ஒரு ஹீரோன்னு இல்லாமல் ஃபைட்டு கூட வெரி வெரி என்ன சொல்கிறது, யதார்த்தமான ஒரு ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த வே ஹி டிஸ்கவர்ஸ் எப்படி அந்த அந்த கேஸை சால்வ் பண்ணுறாரு, அவருக்கு இருக்கிற ஃபேமிலி டென்ஷன், அப்புறம் வந்து இந்த போலீஸ் சேஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச்சாக இருந்தது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் த ஹோல் டீம். அண்ட் ஐம் ஷுர் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் இருந்ததோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். விஷிங் த ஹோல் டீம் ஏ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ் பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஆர்யா. நிறைய காமெடி பண்ணிட்டீங்க, பட் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு ரோலில் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். துண்டா தனியாக தெரியல, நல்லதான். ஓகே, சூப்பர். ஓகே ஆர்யா வந்து இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட், போன வீட்டில் விசேஷமுக்கு இருந்தார், இதுக்கு இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். விஷிங் யூ சக்ஸஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். டாடா படம் வந்து பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆகுது. உங்கள் ஸ்ட்ராட்டஜி தானே? ஸோ இப்போ பிப்ரவரி 10 டாடா ரிலீஸ் ஆகுது, எல்லாம் தியேட்டரில் பார்த்துருங்க. இந்த வாரம் என் படமும் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், மிஸ்டர் கவின். ஆமாம், ரன் பேபி ரன் படத்தோட ப்ரீமியர் முடிச்சுட்டு வரோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு திருப்தியாக இருக்குது. எனக்கு பக்கத்தில் ஆக்சுவலாக படம் பார்த்த ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இவங்களா இவங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த முக்கியமான சம்பவத்தை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு, ஸோ அந்தளவுக்கு எங்கேஜிங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க என்னோடய டீமில் ஒர்க் பண்ணவங்க, டிஓபி யுவா அண்ட் எடிட்டர் மதன், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த வீக்கெண்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு த்ரில்லர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். தியேட்டருக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து சூப்பராக இருந்தது. ரன் பேபி ரன் பாலாஜி அவரோட படம். இது வரைக்கும் காமெடியாக ஜாலியாக ஏதாவது படம் பண்ணிட்டு இருந்தார், பட் இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு த்ரில்லர். ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஹுக்காக இருப்பீங்க, என்ன நடக்குது அதை யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது, பரபரப்பாக படம் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி என்னை பொறுத்த வரைக்கும். நான் பார்த்த படத்துலேருந்தே டெஃபினட்டாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜானரில் ட்ரை பண்ணியிருக்காரு பாலாஜி, அவருக்கு கங்க்ராச்சுலேஷன். டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் பார்த்தேன், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடிஞ்சது. ராஜே பாலாஜி அவருக்கு என்னுடைய வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மேஜர் சேஞ்ச் ஓவர், ஒரு நல்ல கேம் சேஞ்சராக இருக்கும் இந்த திரைப்படம் அவருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸோ யூஸ்வலாக ப்ரிவியூ ஷோவில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு காமன் ரிவ்யூ தான் சொல்லுவாங்க. ஸோ பட் ஹானஸ்ட்டாக சொல்கிற படம் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கேயுமே போர் அடிக்கல படம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிஜிஎம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஆக்டாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது, எங்கேயுமே ட்ரமாட்டிக்காக ஃபுல்லே இல்லை. ஐஸ்வர்யா ஜெயஸ் மேம், ஆர்ஜே பாலாஜி சார், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம், எங்கேயுமே போர் அடிக்கல, ரொம்ப நல்லா இருந்தது கண்டென்ட்.